வணக்கம் நான் எம்எஸ் வின்சென்ட் தேதி ஆறு ஜூலை ரெண்டாயிரத்தி பதினாறு அமெரிக்க நாட்டிலே நண்பர் முத்து வீட்டில் அமர்ந்து கொண்டு பேசி கொண்டிருக்கின்றேன் நண்பர் முத்து அதை படமாக்கி கொண்டிருக்கின்றார் ஆல்பர்ட் ஏன்ஸ்டைனுடைய தேதி ஆஃப் ரிலேட்டிவிட்டி சார்பியல் கோட்பாடு பொது கோட்பாடு பொது சார்பியல் கோட்பாடு பேசி கொண்டிருக்கின்றோம் என்னை சிலர் கேட்கின்றார்கள் சார் நியூட்டன் ஒன்று சொன்னார் ஏன்ஸ்டென் ஒன்று சொன்னார் இதில் நியூட்டன் பெரியவரா ஏன்ஸ்டன் பெரியவரா எல்லோரும் கேட்கின்ற கேள்விதான் அவர்களுக்கு சொல்லிக்கொள்வேன் அறிவியல் விஞ்ஞானம் சயின்ஸ் ஒரு டைனமிக் ஃபீல்டு புது புதியதாக அதில் வந்து கொண்டே இருக்கும் தொல்காப்பியர் அந்த காலத்தில் என்ன சொன்னார் பழையன கழிந்து புதியன புக வேண்டும் அதில் விஞ்ஞானத்தில் தான் நடைபெற்று வருகின்றது தொல்காப்பியர் கூறியது விஞ்ஞானத்தில் நடைபெற்று வருகின்றன இதில் பெரியவர் சிறியவர் என்று ஒன்றும் இல்லை முதலாம் நூற்றாண்டிலே டாலமி என்ன சொன்னார் பூமி உருண்டையாக இருக்கின்றது பூமியை சுற்றி சூரியன் மாஸ் மெற்குறி வீனஸ் ஜூபிட்டர் எல்லாம் சுத்துகின்றது நடுவில் இருப்பது பூமி இது டால்மி கூறியது இந்த உலகம் ஏற்றுக்கொண்டது முதல் நூற்றாண்டில் கூறினார் அவர் பதினாறாவது நூற்றாண்டிலே ஆயிரத்தி ஐ ஐநூறு ஆண்டுகளுக்கு பிறகு காப்பர் நிக்க என சொன்னார் அது தவறு சூரியன் தான் நடுவில் இருக்கின்றது இலியோ சென்ட்ரிக் மற்றவை எல்லாம் சுற்றுகின்றன உலகம் ஏற்றுக்கொண்டது பெரிய மாறுதல் கண்டுபிடிப்பது ஆகவே டாலவி டாலமி குறைவென்று சொல்ல முடியாது டமியுடைய சித்தாந்தம் இங்கு மாறுபடுகின்றது அதிலிருந்து இது வருகின்றது பெரியவர் சிறியவர் என்று இல்லை டாலமியும் முக்கியம்தான் காப்பர்நிகேஸும் முக்கியம்தான் காப்பர்நிகேஸ் என்ன சொன்னார் சூரியனை மத்தியமாக வைத்து இந்த பிளானெட்ஸ் எல்லாம் சுற்றுகின்றது சுற்றுகின்றன அதற்கு பிறகு வந்த கெப்லர் அவர் சொன்னார் சுற்றுகின்றன எப்படி சுற்றுகின்றன வட்ட பாதையில் இதுதான் எல்லோரும் நினைத்துக் கொண்டிருந்தது வட்டப்பாதையில் சுற்றுகின்றன கெப்ளர் வந்தார் ஐயா சுற்றுவது என்பவ உண்மைதான் வட்டப்பாதையில் சுற்றுவதில்லை நீல் வட்டத்தில் சுட்டுகின்றது எலிப்டிக்கல் நீல் வட்டம் கெப்ளர் கூறியது சரி காப்பர் நீக்கர்ஸ் கேஸ் அந்த காலகட்டத்திற்கு சரி ஒன்றில் இருந்து தான் ஒன்று வர முடியும் பாருங்கள் விஞ்ஞானம் என்பது ஒரு டைனமிக் அது வளர்ந்து கொண்டு இருக்கின்ற ஒரு ஃபீல்டு இது வளர வளர நமக்கு நல்லது வளர்ச்சி விஞ்ஞானம் வளர வளர இந்த புவியில் இருக்கின்ற மக்களுக்கு அதில் நன்மை விளைகின்றது டால்டன் என்ன சொன்னார் அணுவை உடைக்க முடியாது

ஆகவே அவர் அந்த காலத்தில் சொன்னது அந்த கால கட்டத்திற்கு அதுவும் சரி இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டாவது ஆண்டில் அதை உடைத்ததினால் அதற்கு பிறகு என்னனவு மாறுதல் அதை வைத்துக்கொண்டு அங்கங்கு ரியாக்டர்கள் அட்டாமிக் ரியாக்டர்கள் மின்சாரம் தயாரிப்பதெல்லாம் அதற்கு பிறகு வந்தது நியூட்டன் ஒன்று சொன்னார் கீழே விழுவதற்கு காரணம் இழுக்கின்றது பூமி இழுக்கின்றது என்றார் என்ன சொன்னார் கீழே விழுவதற்கு காரணம் மேலே இருக்கின்ற கர்வேச்சர் அதை அழுத்துகின்றது என்று சொன்னார் இழுக்கின்றது அது அழுத்துகின்றது இவர் கூறியதிலிருந்து அது ஒரு வளர்ச்சி பழையன கழிந்து புதியன வருகின்றது விஞ்ஞானத்தில் அந்த விஞ்ஞானத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் புதிய புதிய சித்தாந்தங்கள் சிந்தனைகள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் ஒரு காலத்தில் இந்த பிரபஞ்சம் எப்படி உண்டானது தெரியவில்லையே அதற்கு ஆரம்பமும் இல்லை முடிவும் இல்லை பிகினிங் லெஸ் அண்ட் எண்ட்லெஸ் அதுதான் மக்கள் கொண்டிருந்த எண்ணம் லெஸ் எண்ட்லெஸ் பிறகு வந்து என்ன சொன்னார் இட் ஹேஸ் எ டெஃபினட் பிகினிங் அதுக்கு ஒரு பிகினிங் இருக்கின்றது பிகினிங் இல்லாமல் இல்லை ஆயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சாயிரம் கோடி ஆண்டுகளுக்கு முன்பு பெரும் வெடிப்பிலே ஒரு பிகினிங் அதுக்கு எதுக்கு இந்த அண்டத்திற்கு இந்த பிரபஞ்சத்திற்கு அண்ட பிரபஞ்சத்திற்கே ஒரே ஆரம்பம் இருக்கின்றது என்றதை விஞ்ஞானம் புட்டு புட்டு வைக்கின்றது பாருங்கள் விஞ்ஞானத்தின் வளர்ச்சி ஒரு காலத்தில் மனிதனால் சிந்திக்க முடியாத அந்த பிரபஞ்சத்தின் ஆரம்பத்தை இன்றைய விஞ்ஞானம் அப்படியே புட்டு புட்டு வைக்கின்றது எவ்வளோ பெரிய வளர்ச்சி நமக்கு எவ்வளோ பெரிய அறிவுக்கு சிந்தனைக்கு விருந்து ஆகவே விஞ்ஞானம் என்பது வளர்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு துறை புதிய புதிய கண்டுபிடிப்புகள் வந்து கொண்டே இருக்கின்றன எயின்ஸ்டைன் கூறினார் கையெடுத்து கும்பிடுகின்றோம் நாளை ஒருவர் வருவார் ஏன்ஸ்டைன் கூறியது தவறு இதெல்லாம் அதில் சரியில்லை என்று அவர் ஒரு சிந்தாந்தத்தை ஒரு கோட்பாடை கொடுக்கலாம் அதை மக்கள் ஏற்றுக்கொள்ளலாம் அதற்காக ஏன்ஸ்டைனை குறைத்தவர் என்று சொல்லிவிட முடியுமா இல்லை மற்றவர் வந்து அதை சொன்னால் அது ஒரு வளர்ச்சி ஆகவே விஞ்ஞானத்தில் வருகின்ற வளர்ச்சிகளை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதில் நியூட்டன் பெரியவரா ஏன்ஸ்டைன் பெரியவரா என்ற கேள்விக்கே இடமில்லை என கூறி அடுத்த பகுதியில் நாளை பார்க்கலாம் வணக்கம்